நான் அதுக்காக சொல்லலப்பா. உன் கண்ணால நீ பாத்தியா அல்லது உன் காதால கேட்டியா? அதை சொல்லும் போதே. இந்த கண்ணாலதான் பாத்தங்க, இந்த காதாலதான் கேட்டேன். அப்படியா? ஐயா எங்க வெளியே போன? அப்பா எனக்கு என் சிநேகிதனுக்கு ஒரு சிறு தகராறு. இதுக்காக தான் காரில் எந்திரிச்சு வெளியே போனியா நீ? அல்ல, அந்த தகராற கேளுங்க. ஒருத்தன் கலகம் பண்றான்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன தண்டனை? அரசாங்கத்தை போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம். உங்க ஆதிக்கத்துல என்ன தண்டனை? என் ஆதிக்கம் தான் இன்னும் வரலையே, வந்த உடனே கேடு, நான் உனக்கு பதில் சொல்றேன். சரி, உங்களுக்கு நான் ஆதிக்கம் கொடுத்ததா வச்சுங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா? சாரி, சாரியா வருது. அப்ப அது என்ன தண்டனைன்னு சொல்லுங்களேன். என் ஆதிக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்தாச்சுன்னா சூடு போடுவேன். சூடுபட்ட மாதிரி உதற 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 உதறாவேன். பேசாம நீ சும்மா இருக்க. தண்டபாணி பிள்ளை கிட்ட 60 வேலை நேரம் இருக்குல்ல? இருக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அதை ஆள வந்தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அடுத்த திட்டத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமா, பெரிய திட்டம் பாரு, அரசாங்க திட்டம் பாடுறா. கேளுங்களேன், நீங்க ஏஜெண்டா இருக்கும் போது இந்த நல்ல காரியத்தை செய்தீங்கன்னா ஏழைகள்லாம் மனசார வாழ்த்துவாங்க. இல்ல போனா மனசார கல்லெடுத்து அடிப்பாங்களா? அடிச்சாலும் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? என்ன இருக்கிறது? எங்கடா காடா குத்துற? இதா பாடுறா, இனிமே நீ எனக்கு அப்பனும் இல்லடா, உனக்கு மகனும் இல்லடா. எனக்கு இவ்வளவு உயர ஒரு மகன் இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். ஓஹோ, கோபமடா, கோபத்தில் தவறிட்டேன். ஒரு வார்த்தை மெல்லுவேன், ரெண்டு வார்த்தை துப்புவேன். டேய், இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இப்ப சரிதானே? இப்பதான் சரிங்க. ஆமோதிக்காதே, ஆமோதிக்காதே. ஏய் பல, டேய், நீ ஆளவந்தானுக்கு வரதகையா இருந்துகிட்டு நீ என்ன பேசுற, என்னென்ன செய்யறதுங்கிறது எனக்கு கொஞ்சமாவது தெரியுமாடா, கொஞ்சம் தெரியுமாடா? என்ன உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. அதோ பக்கத்துல கலகமே ஒரு நின்னுகிட்டு இருக்காரு, அவர் உங்க வலது கை இல்ல? டேய், நமக்குள்ள அப்பன் மகன் உறவு உனக்கு இருக்கணும்ங்கிற அவசியம் இருந்தா அந்த ஆனவந்தா சேர்த்து ஆத்து விட்டுருந்தீங்க. ஆமா. ஓஹோ, உங்க அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல? அதை அறுக்க முடியாத. ஏன் நரம்பா? உறவை அறுக்க முடியாதுங்கிற. ஆஹா, அப்படி உனக்கு அக்க முடியல. அவன் ஸ்நேகித உனக்கு அவசியம் தான். நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். நீ எதையாவது பேசிக்க, நான் எதையாவது பேசிக்கிறேன். அப்பா, ஓஹோ, உங்க அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல? அப்படியே நம்ம ஒரு கால் முச்சந்தில எங்கயா சந்திச்சு விட்டா? நீங்க வருத்தப்படும் பொழுது நான் எதுக்கு வந்து நிக்கிறேன்? என் காட்சி கொடுக்கவா? அதுக்கு இல்ல, பயப்படாத பக்தான்ங்கிறது இல்ல. இல்ல போறேன். ஒரு கிராம மேல பத்திக்கிட்டு எரியுது. டேஞ்சர், டேஞ்சர். நீங்க குப்பையதான் கொடுத்துறீங்க, அது எனக்கு தெரியும். அவ்வளவு மூளை இல்லாம இல்ல, குப்பைய கொடுத்து சொன்னது யார்? என்னங்க அது, எல்லாம் அவங்க மாதிரி பெரியவங்க படிச்சவங்க தான் சொன்னாங்க. சேரியில எல்லாம் குப்பை இருக்க கூடாது, போட்டு கொடுத்து அப்படின்னாங்க. பசங்களை விட்டு கொடுத்த சொன்னேன். சரி, கொடுத்த சொன்னது சரி, குடிசா பக்கத்துல கொடுத்த சொல்லி எந்த நான்சென்ஸ் சொன்னான். அப்படி கொடுத்துறதா இருந்தா 100 கஜத்துக்கு அந்த கொடுத்திருக்கணும். என்னமோ இங்கிலீஷ் புடிச்சுல 4 வார்த்தை சொன்னாருங்க. புடிச்சு புடிச்சு நீங்க எச்சல் துப்பிக்கிட்டு இருக்க, சும்மாறா. இப்ப குப்பையை குடிச்சிட்டீங்க, அதுல இருந்து ஒரு பொறி கிளம்பி இத்தனை குடிசையிலையும் பட்டிருந்ததுன்னா இந்த சேரியே க்ளோஸ். அதோட நீங்களும் அப்படியே பசிக்கிறோம்.
அதனால தான் நான் ஓடி போய் இங்கிருந்து தீரணைக்கிற மிஷினை இழுத்துக்கிட்டு வந்து அந்த குப்பையை அணைச்சு இந்த கூரை என்னங்க நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே புரியலையே. ஆமா பேய் அடிச்ச மாதிரி தான் நிக்கிறேன். இந்த குப்பை ஒரு தீயா அதுக்கு ஒரு ஃபயர் இன்ஜினா நிறுத்து. அப்ப ஊரைய பத்தி எரிஞ்சு அதை அணைச்சாதான் உனக்கு பேரா? ஐயா அந்த குப்பை தீயில இருந்து ஒரு பொறி இந்த கூரையில பட்டு கூரையில இருந்து ஊரைய பத்தி எரிஞ்சதுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? உன்னை கேக்குறேன். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அந்த குப்பை அணைக்க வச்சேன். இதுதான் ஐயா என்னுடைய தொண்டு. இந்த மாதிரியா மறந்து கூட இல்லாம அந்த பக்கம் தலையை காட்டிடாதே. நான் ஏன் அந்த பக்கம் வர்றேன்? எனக்கு தான் கிடைக்காதது கிடைச்சிருக்குதே. அனைத்த தீயிலிருந்து அபூர்வமான மாணிக்கத்தை அல்லவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாலிபர்களே, வாலிபிகளே, இளைஞர்களே, இளநிகளே, இளைஞிகளே, பகுத்தறிவு படிப்பு இல்லாத காரணமே இந்த சேரி பழுதுபட்டு கிடக்கிறது. அதற்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் உங்களுக்கு கட்டித் தருவதாக தீர்மானித்து விட்டேன். இது மேலதான் நெகமா பாடுறாங்க, என்ன நம சொல்றாங்க, ஒண்ணும் செஞ்சபாடு இல்ல. செய்ய மாட்டார்கள். ரசிக்க தெரியாதவர்கள். இந்த சேரியிலே மறைந்து கிடக்கும் சித்திரமாம் பத்திரமாத்து தங்கத்தை நான் பார்த்து விட்டேன். உங்களுக்கு பல வகையிலும் உதவி செய்வதாக நான் புறப்பட்டு விட்டேன். நான் வரட்டுமா? அதனாலதான் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலன்னு சொல்றாங்க பாரு. அதுக்கு ஒரு வழி. சரி, எங்க சாரியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன். இவன் காத்துக்கிட்டு இருக்கான். யார் அவன்? நீ மட்டும் இன்னொரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு. கயிறு? அது எங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கணும். சரியா போச்சு போ. அவன் கத்தி திருட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன், என் கழுத்தை வெட்டி கோழி ஆடி இருப்பான். என்ன இந்த பாரு, எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு. வீட்டுக்குள்ள வர்றோம், யாரும் இல்லைன்னா ஒரு ஆட்டு குட்டிக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவேன். அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வர்றேன். ஐயா இருங்க இருங்க, எங்க அண்ணன் ஊங்குமா மாட்டேங்குமா சொல்லிட்டு போட்டுமே. அடுத்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன், இல்லன்னா அதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு, இல்லனா பக்கத்து வீட்டு பொண்ணு, எழுத்த வீட்டு பொண்ணு, இல்ல கோழி விட்டு பொண்ணு, இல்ல கடைக்கு விட்டு பொண்ணு, இல்ல எப்படி இங்கே வந்துட்டு போறேன். இல்ல இல்ல, எங்க அண்ணன் சரியான சொல்லும். அதை பாரு, சரின்னு சொல்லும். அது வரலாம் நான் இங்க இருக்கணும், என்னால முடியாது. அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான், திரும்பி தலையோட வருமா? சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது. நான் வர்றேன். இன்னும் எப்ப வர்றேன்? இந்த மரியாதை என்ன கவுது கவுது. நான் வரட்டுமா? ஐயோ தொடங்கி கொட்டுற டேப் டேப். இங்க அந்த மாப்பிள்ள கெடு, சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் ஊருக்கு போகும். இங்க அப்படி திரும்ப இப்ப நான் அழகா இருக்கிறேன். இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே. ஆனா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. ஒருவாடை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய் நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றான். நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா போடா சார். சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பாக்கணும்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால? ஆமா சார். இன்னொரு கால என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ, கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ நான் மறந்துட்டேன் சார், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள்? ஆமா சார். உன் நாக்கல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி சரி வர சொல்லு. சரி சார். தங்கலட்சுமி வேணாம். நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு யாரா வந்திருக்காங்க? ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மள கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ முக என்ன கண்ணு கீழே மையா, நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவம் பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன், இத வந்துட்டு அங்க அப்படின்னு ரெண்டு பெல் அடிப்பேன். இங்கிருந்து கடக்கட கடக்கட நடந்தேன், வந்து நின்னுணும். மூணு பெல் அடிப்பேன், உட்காந்துடணும். நாலாவது மணி அடிச்ச சோத்துக்கு ஓடணும். நாலாவது மணியா? பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூடாந்து தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு பெல்லு மல்ல. சரி அப்புறம் சொல்லிக்க. தயாரியா?
வணக்கங்க. வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆள் கிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. ஆளப்பா, திறந்த வீட்ல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட வேண்டியதானே. உட்கார் உட்கார் உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலயே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலயும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா? கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணா படிச்சுட்டு இருந்தாங்களோ? படிக்க சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டு பாரு. புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? அந்த அம்மா கிளத்தடியில தண்ணி மூட்டு இருக்காங்க. இவர் இங்க நூறு நூத்துக்கிட்டு இருந்தார். இத அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது. கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்ன ஆயிரம் தடவை கூப்பிட்டு ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்னிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். இப்படி வந்து நிக்கணும். இருங்க, கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர் எல்லாம் தொடச்சிட்டு சீக்கிரமா உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, காலைல விழக்கூடாது. காலைல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கலாம். நீங்களும் எங்கேயே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க? போட்டிங்க, போட்டிங்க புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிங்க தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னங்க, நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து கேப்பாங்களா? இல்லையா, நல்லவேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது, போகுது. அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல. விளக்கத்துல வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சீமண்ண புட்டியா? பரவாயில்லையே. என்ன இதுதான் தெரியுது. ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு. அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுச்சி. சுச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு மசால் வடை, இதை பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற. நீ வா. அதாவது விவரமா சொல்றேன், சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாம எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்காரக்கூடாது. காலம் நீ சொல்றது. அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமைச்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிக்கையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரிங்க, சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்ற வரலும் எதிர்பார்க்காத உட்காந்துரு. இதுன்னா பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. ஒத்தனை வாக்கு போடும். வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான். இல்லை, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். அதாவது சொற்பொழிவு, சொற்பொழிவு. அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க இங்க போற? எங்க போறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்யற பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? எது இது இது கட்டுப்படியாவாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டையும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி, ஏறி அது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாது, இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சூச்சு, நியாயம் இல்ல. இந்த துப்பிட்டு வா. ரேடியோ, ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு, சீக்கிரம் வா. ரேடியோ கேட்போம். எவ்வளவு வெத்தலை இருந்தா அத்தனை மணி விட்டாள.
நான் நாகூர் ஆடு கழகம் பற்ற தளதிங்கிற மாதிரி. ஐயோ எப்பா எப்பா. பயலுங்க பயல பயல ஒண்ணு சத்தகத்தம் போடப்படாது, வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு. அருவாள் எடுத்துட்டு வர போறாளா தங்க விஷயமே? அம்மா தங்க என்னடா இது, என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே பூடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹாரா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது. குடூரமா? ஆமா, ஒண்ணும் புரியல. முரட்டு தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து பாடுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீல்ல? பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்? பண்டவர் சுவாமி, நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது? அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், நான் காட்டுறேன். அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காபி எடுத்துட்டு வந்து அம்மா உளர எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்கள. நான் என்ன பண்ண? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்குவோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி இது? அதை விட சிங்கமா இருக்குது. இத பாரு தங்கம், இங்க வாசோட. இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறானே ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? பைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் என்ன தம்பிய கூட தான் நான் கொடுத்து நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்ப நீ என் பாட்ட எங்க கேட்ட? கொஞ்ச நாளுக்கு முன்னால நீ கேட்டிருக்கணும், வாய திறந்தாச்சுன்னா 18 மணி நேரம் சஞ்சாரத்திலே இருப்பேன். பாட்டு மட்டும் என்ன, சாப்பாட்டை போட்டு பாரு, அதிலும் நல்லா இருப்பேன், எதிலும் நல்லா இருப்பேன். இப்ப என் பேர் என்ன? நல்ல முத்து, நல்ல முத்து. என்ன தனியா வர சொன்னீங்களே? என்ன அவனை கூட்டமா வர சொல்லுவேன். யார் சொன்னாங்க? காட்டாங் கந்தசாமி. காட்டாங் கந்தசாமியா? ஓஹோ, தோட்டக்கார கந்தசாமியா? ஏ மைனே மைனே, என்ன அவன் பேரை போய் சொல்லாமோ? ஏங்க, என்ன கட்டிக்கிட்ட புருஷனா இல்ல கட்டிக்க போற புருஷனா? இரும்பு இரும்பு
ஓஹோ, அப்ப உனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்லு. வா வா வா. ஆமா, அந்த பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே, காதல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழக்கான், அது என்ன அர்த்தம்? அவர்தானே இப்ப எனக்கு காவல் இருக்கிறாரு. காவலா எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? என்னங்க, ஒருத்தர் கட்டிக்கணும் அப்படின்னா அவருக்கு அழகு, அந்தஸ்து, அறிவு, குணம், பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? இன்னொரு தடவை சொல்லு. அழகு, அறிவு, பணம், குணம், அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? என்ன இருக்க வேண்டாமா? அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல தெரியுது. உனக்கு இப்ப என்ன தேவை? எது எப்படி இருந்தாலும் பணம் தாங்க இருக்கணும். பணம் தானே? மறுபடியும் என்ன பேச்சு விட்டு தள்ளு. எதிர்கட்சி விஷயமா ஒரு 7-8 பேர் பேசணும்னு வந்தாங்க. தெரியுமோ, நம்ம பெரியா கிட்ட ஒரு லெட்டர் வந்து. அப்படியா? ஆமா, நம்ம மனோரமா விஷயமா. மனோரமா ஆளவந்தாங்க அகப்பட்டு குழுவா துடிக்கிறான், சர்க்கஸ் குதிரை மாதிரி கஷ்டப்படுறான். அது எப்படியோ பெரியாவுக்கு தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படின்னு விசாரிச்சு எழுதிருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. அவங்க புருஷ மனுஷர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் அதுக்காக சொல்லலம்மா, அவங்க அப்படி இருக்கட்டும், அவங்க அப்படி இருக்கட்டும், அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட வந்து சொல்ல, வேற ஒண்ணு இல்ல. மறந்துட்டீங்களேன்னு அவங்க என்ன கூப்பிட மறந்துட்டாங்கன்னு சொல்லு. அப்படியா? அதானே நீங்க வந்துருவீங்களே. ஆஹா, ஆடாடாடா, என்ன ஜாலி, என்ன ஜோலி. நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசுனது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பிடிச்சுமா? அது பொம்பளை, நீ குடி. ஆனா முகத்துல ஒரு ஒரு திருச்சி. முகத்துல ஒரு திருச்சியா? திருச்சியாவது தஞ்சாவூர் ஆகுது நல்லா சொல்றேன். அதிர்ச்சிங்க. அப்படி சொல்லு. ஆனா எடை எடையெல்லாம் அப்படி ஒரு பொய் சிரிப்பு. இவ்வளவு இருந்தும் பாருங்க. வேண்டாம், மாவு பேசுறிய இல்ல கையா பிடிக்கிறியா? தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது வேண்டாடே. சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா? சும்மாடா, ஓதிய மரம் ஆளை போட்டு கலக்கிறேன். சிங்கம் ஊர்ல இல்லீங்க, ஊருக்கு போயிட்டா. நீ தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? டே சும்மாடா, இதெல்லாம் ஒரு பங்கெடு. சிங்கம் ஊர்லன்னு சொன்னா தான் மனோரமா அங்க போவா, அதுக்காக அந்த வேலை. அப்படியா? ஆமா. அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி. மைனா கிட்ட சொல்றதா? போதுமே, ஊரு பூரா பத்த வச்சிருவானே. அதாவது மோகினி கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிடுறேன். கதையே கிடக்கிறியடா, கதையே கிடக்கிறியடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்றா. சொல்லிடுறேன், திருப்பி கேட்காதீங்க. மூணு எப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதோட நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கடமையா செய்யறோம், கடமையா. கடமையினாலும் நாளைக்கு எங்க எது என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. என்ன செய்துட்டு இருக்க? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்ய, இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதைத்தாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே? தோசை தான் இருந்தது, மசாலால எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். என்ன
அப்பளா பழம் எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து, அதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு, அதான் எனக்கு தெரியுமே, அது நிறைய தண்ணிய ஊத்தி, அதான் எனக்கு தெரியுமே, நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியுமே, வச்சு வையே நான் வந்து புதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னு அடக்க உடக்கமா கேட்கணும். எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி. சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பையனமும் ஒரு சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா, நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாராம். எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையிருக்கு. புகஞ்சா நெருப்பாயிடு மேடா. ஏய், இது விஷயமா ஒரு பையன நான் சந்திக்க வேண்டியது இருக்கு, நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன் உள்ள போயிருக்கிறான், மாவு கிட்ட ஏதாவது தகராறு இருந்தா பண்றானு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு என்ன நீ காக்கா பிடிக்கிற? என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு அதுதானே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியலன்னு என்ன கேக்குறியா? பின்னையா உனக்கு வாய் உளருது. கிட்டவா, கிட்ட கிட்டவா, கிட்டவா இல்லையே? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா இல்லையே? பின்ன ஏன் உனக்கு கைகாலாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும், பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும், நாய், நாய், நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம். எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்துக்கிறேன். நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம், நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி, என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன், அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். தாம்பாளத்துல ஒரு 10 ரூபாய் பணத்தை வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம், வாங்க கூப்பிட கூடாது. எனக்கு மரியாதை வேற மரியாதை. தங்கலட்சுமி வாங்க, அந்த பேப்பர் எடுத்துங்க. இவன் என்ன சொல்றான் வரிசையா எழுதிட்டு வா. எழுது, எழுது. அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல, நல்ல சூடா இருக்கா? சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. சொல்லுங்கண்ணா, நீ அடிச்சாரப்பா? சொல்றேன், எஜமானு ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்பிச்சேன் பாருங்க. நான் தான் அனுப்பிச்சேன். ஆனா நான் அனுப்பிச்சல, அப்பா சொல்லி அனுப்பிச்சேன். அவ்வளவுதான், அவ்வளவுதானா? அந்த கரண்டி எடுத்துட்டு வாயன், சூடு போட்டு. என்ன சொல்றா? சொல்றேன், எங்க எஜமானி அம்மாவே அங்க போவேனான்னு சொன்ன பாருங்க. சொன்ன பாருங்கண்ணா, நான் பக்கத்துல இருந்தேனா? சொன்னேன். சொல்லு. அது நான் சொன்னேன், ஆனா அது நானா சொல்லல, உப்பா சொல்லி நான் சொன்னேன். உப்பானால நான் பட்ட பாடு இருக்கு. அப்பப்பா, ஐயோ ஐயோ, என்னங்க இது? என் காலில் விழுறாரு? என் காலில் விழுறத விட உன் காலில் விழுறது விசேஷம். எழுந்துடுறா, எழுந்துடுறா, தூங்குறேன். சரியா? ஆ, எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும். இல்ல, அவ்வளவுதான், சூடுதான். உனக்கு புறப்படுறேன். என்ன எடுத்தா? இது உன் கழுத்து மாதிரி. நல்ல வேலை, இதை அவன் பார்த்திருந்தா ஆளு பிறண்டிருப்பான். என் மானத்தை காப்பாத்தினிய தாய், நான் வர்றேன். டேய், வீட்டுல ஜாக்கிரதையா ஆகட்டுங்க.